கொஞ்ச நாட்களாகவே சுத்த அன்னம்தான் பிரதானமாக நிவேதனம் செய்யப்படுகிறது. இது போன்று அக்கார அடிசிலெல்லாம் தளிகை செய்து நீ இங்கு கொண்டு வருவதும் இல்லை, அடியேன் கண்டருள பண்ணவும் இல்லை. வியாதியில் பீடிக்கப்பட்டு அடியேன் இருப்பதால் அந்த வேதனையில் நீ இருக்கிறாய். அதனால் மலராண்டானிடம் இது போன்ற இனிப்பு பிரசாதங்களை தளிகை செய்ய சொல்லவில்லை என்று நினைத்திருந்தேன். பார்த்தால் திடீரென்று இந்த பிரசாதத்தை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறாய். காரணம் வேறு இருக்கிறது என்று சொன்னாய். என்ன அது மாரநீர் நம்பி? பல பேர் எடுத்துச் சொல்லிய பிறகு அடியேனின் வியாதியை நினைத்து வருத்தம் ஒழிந்து பரிபக்குவ நிலைக்கு வந்துவிட்டாயா? அப்படியென்றால் அடியேனுக்கு மிகவும் சந்தோஷம்தான். தாங்கள் இனி வியாதியை பற்றி நினைக்க வேண்டாம். தாங்கள்தான் அதிலிருந்து குணமடையப் போகிறீர்களே, பிறகு என்ன சுவாமி? மாரநீர், சந்தேகமே இல்லை, உனக்கு பக்குவம் வந்துவிட்டதுதான். வருத்தம் வேதனை எல்லாம் உன் முகத்திலிருந்து விலகி இருக்கிறதே, சந்தோஷம்தான். அது சரி, அடியேன் குணமடைந்து விடுவேன் என்று யார் சொன்னார்? வைத்தியர் உன்னிடம் நம்பிக்கையாக எதுவும் சொன்னாரா? ஆமாம் சுவாமி, வைத்தியர்தான் அடியேனுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். ஓ, அப்படியா? இவ்வளவு நாள் உனக்கு அந்த வைத்தியரிடமும் சரி, அவர் கொடுத்த ஔஷதத்திலும் சரி, நம்பிக்கை இல்லாதது போல்தானே பேசி வந்தாய்? இப்போது உனக்கு எப்படி அவர் மேல் இவ்வளவு நம்பிக்கை வந்தது? குணமாக்கும் விஷயத்தை அடியேன் தானே செய்யப் போகிறேன். விசேஷ மருந்து எதையாவது உன்னிடம் கொடுத்து அதை உன் மூலம் அடியேனுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாரா? இல்லை இல்லை, மருந்தை கொண்டு வியாதியை குணப்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. இதில் ஆத்மார்த்தம்தான் மருந்து, அது தங்களை குணப்படுத்தப் போகிறது. என்னப்பா தத்துவார்த்தமாக பேசுகிறாய்? என்ன விஷயம் சொல் சுவாமி. சாஸ்திரபூர்வமாக ஒரு விஷயம், ஒரு காரியம் செய்தால் தாங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் இல்லையா? அதை ஏன் சந்தேகமாக கேட்கிறாய்? சாஸ்திர சம்பிரதாயப்படி நடப்பதுதானே வாழ்க்கை முறை. அதன்படி நடப்பதில் அடியேனுக்கு என்றுமே உகப்புதான், நிச்சயம் ஏற்பேன். அப்படி என்றால் தாங்கள் இதையும் நிச்சயம் ஏற்றுக்கொள்வீர்கள். எது என்று முதலில் சொல், அதை இன்னும் சொல்லவே இல்லையே. அடியேனுக்கு தங்களின் ஆசைகளை நல்க வேண்டும். என்னடா இது திடீரென்று? அடியேனின் ஆசைகள் எப்போதும் உனக்குண்டு. எழுந்திரு, எழுந்திரு. சுவாமி, இதுநாள் வரை தங்களிடம் அடியேன் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டிருக்கிறேனா? இது என்ன கேள்வி? நீ எதுவும் இதுவரை அடியேனிடம் யாசித்ததில்லை. இன்று அடியேன் தங்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் ஒன்றை யாசித்து வந்திருக்கிறேன். அதை தங்களிடம் இருந்து அடியேன் நிச்சயம் பெறத்தான் வேண்டும். நீ யாசிப்பது அடியேனிடம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அதை உனக்கு கொடுப்பேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி சுவாமி. இதை பெற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. ஒரு நிலத்தை ஒருவருக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்றால் புனித நீரை கைகளில் தெளித்துதானே தத்தம் செய்து கொடுப்பீர்கள். சரி, காவிரி கரையோரமுள்ள நம் மடத்தின் நிலம் உனக்கு வேண்டுமா? இல்லை சுவாமி, அடியேனுக்கு நிலங்கள் எதுவும் வேண்டாம். பிறகு என்னதான் வேண்டும் உனக்கு? தங்களிடம் உள்ள கண்ணுக்கு புலப்படாமலும் தாங்களே அனுபவித்து வரும் அவ்விஷயத்தை அடியேனுக்கு தாரை வார்த்து தந்தருள வேண்டும். மாரநேர், நீ அடியேனிடம் எதை கேட்கிறாய்? தங்களை அனுதினம் வாட்டி வதைக்கும் வியாதியைத்தான் யாசிக்கிறேன். ராஜப்பிளவை நோயை அடியேனுக்கு தாரை வார்த்து தரும்படி யாசிக்கிறேன். இனி தாங்கள் வேதனையால் அவதியுறக்கூடாது சுவாமி. இதுவரை எதையும் யாசிக்காதவன் கேட்கிறேன் சுவாமி. தயவு செய்து தங்களின் வியாதியை அடியேனுக்கு கொடுத்து விடுங்கள். மாரநேர், நீ என்ன மூடனை போல் பேசுகிறாய்? உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? உன் யாசகத்தை
நிச்சயம் அடியேன் ஏற்பதற்கில்லை. இல்லை சுவாமி, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. தங்களிடம் இருப்பதை நிச்சயம் தருவேன் என்று கூறிவிட்டு பிறகு தாங்கள் பின்வாங்கக்கூடாது. அவசியம் தங்களின் வியாதியை அடியனிடம் கொடுக்கத்தான் வேண்டும். கொடுத்த வாக்கை தாங்களே மீறுவது தகாது சுவாமி. போதும் உன் வியாக்கியானம். வியாதியை யாசிப்பானாம், அதை நான் இவனுக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டுமாம். மிகவும் அபத்தமான யாசகம் கோரிக்கை. இது ஒன்றும் விளையாட்டல்ல மாறனேர். ஒரு ஒப்பற்ற ஆச்சாரியரான தங்களிடத்தில் அடியின் விளையாட நினைப்பேனா சுவாமி? அடியின் தீர்க்கமாகவும் உறுதியாகவும் கேட்கிறேன். சுயநினைவோடுதான் யாசிக்கிறேன். தங்களை படாத பாடுபடுத்தும் அந்த நோய் தங்களிடம் இருப்பது முறையல்ல. தாங்கள் முன்பு போல் நன்கு நடக்க வேண்டும். எப்போதும் போல் அரங்கனின் திருக்கோயிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டும். நன்கு அமர்ந்தபடி காலட்சேபங்கள் செய்ய வேண்டும். அதற்கு தடையாக உள்ள இவ்வியாதியை தயங்காமல் அடியனுக்கு அளித்தருள வேண்டும். உன் பிரசங்கத்தை இத்தோடு நிறுத்திக்கொள். உனது விபரீதமான இந்த முடிவிற்கு அடியேன் செவிசாய்ப்பதாக இல்லை. உன் கோரிக்கை அர்த்தமற்றது. தனக்கு முடியவில்லை என்று தன் வேதனையை சிஷ்யனுக்கு கொடுப்பதென்பது எவ்வளவு பெரிய சுயநலம்! அதுவும் பாவம்தான். ஆச்சாரியர் சிஷ்யனுக்கு இதமானதை செய்வதுதான் முறை. முறையற்ற செயலை என்னை செய்ய சொல்கிறாயா? வேண்டாம். முதலில் நீ இங்கிருந்து சென்று வேறு ஏதாவது காரியம் இருந்தால் அதை போய் பார். நீ இப்போது எதையும் சொல்ல வேண்டாம். எதையும் அடியேன் கேட்கும் நிலையில் இல்லை. நீ இவ்விடம் விட்டு புறப்படு. இது என் உத்தரவு. அடியேன் தாசன். இது என்ன சோதனை பிரபு? நீர் சீக்கிரம் இங்கு வந்து அடியேனுக்கு நற்கதி அளிக்க மாட்டீரா? இதில் என்ன வைத்திருக்கிறாய்? பொறித்த அவள் நில் தஞ்சா. நேற்றிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் முகம் வாடியுள்ளது. நன்றாக கேள் பெரிய பிராட்டி. நானும் எத்தனையோ முறை சமாதானப்படுத்தி விட்டேன். முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாள். அது நானாக ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, தானாக வருகிறது தஞ்சா. பிரிவின் வருத்தம் வேதனை உனக்கு மட்டும்தான் என்று நினைக்காதே. நாங்களும் தான் எங்கள் பிள்ளைகளை பிரிந்திருக்க போகிறோம். உன்னிடம் இருக்கும் பெரிய குறையே இதுதான். எந்த விஷயமாக இருந்தாலும் பெரிதும் உணர்ச்சி வசப்படுகிறாய். மகனுக்கும் மணாளனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது சித்தி. அவர் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து காஞ்சியம்பதி சென்று கொண்டிருக்கும் பொழுதே நான் வேதனைப்பட்டதுண்டு. இதுவோ தூர தேசம், திரும்பி வர பல நாட்கள் ஆகிவிடும். தஞ்சா, முதலில் அழுகையை நிறுத்து. ஒருவர் ஊருக்கு செல்லும் போது அழுது கொண்டிருந்தால் அபசகுணமாக கருதப்படும். வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்ற தாழ்வுகளை காண வேண்டியதற்கும். ராமானுஜனின் அப்பா மறைந்ததும் நான் அடையாத வேதனையா வருத்தமா? இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வந்து விட்டேன். ஆனால் அதற்கு உங்களுக்கு ஓராண்டு காலம் தேவைப்பட்டது. சரி, அது நிரந்தர பிரிவு. இது தற்காலிகமானது தானே? இது பார் தஞ்சா, காலம்தான் பக்குவத்தையும் அனுபவத்தையும் கொடுக்கும். அன்று நானும் தான் ராமானுஜன் காசிக்கு செல்வதை தவிர்க்கும்படி சொன்னேன். பிறகு மற்றவர்கள் எடுத்து சொன்னதும் புரிந்து கொண்டு விட்டேன். நேற்று முழுவதும் அழுது தீர்த்து விட்டாய். போதும். ராமானுஜன் புறப்படும் பொழுது அவனை இன்முகத்துடன் வழி அனுப்பிவை. நீ வருத்தப்பட்டால் அந்த வருத்தம் அவனையும் பாதிக்கும். நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவர் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக நான் என் வருத்தத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல் இருக்கிறது. என்ன ஆனாலும் மகன் அல்லவா, அதுதான் அவர் மீது அக்கறை அதிகம். தஞ்சா, இந்த விதண்டாவாதம் இப்பொழுது தேவையற்றது. எல்லோரும் அவரவர் வருத்தத்தை மீறிதான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். புரிகிறதா? என்ன
புறப்படுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து விட்டீர்களா? ஆ, முக்கியமாக ஆகார விஷயங்கள், பருப்பு பொடி, புளிக்காய்ச்சல், அவல் பொறி, நெற்பொறி இத்தியாதி இத்தியாதி. என்ன சுவாமி, மீண்டும் பழையபடி மாறிவிட்டீர்களா? இல்லை பெரிய பிராட்டி, இவை எல்லாம் எனக்காக கேட்கவில்லை. நான் அடியோடு மாறி வெகு காலம் ஆகிவிட்டது. நெடுந்தூர பயணமாக இருப்பதால் இவையெல்லாம் இவர்களுக்கு அவசியம் தேவைப்படும். இவர்கள் செல்வதோ ஒரு சன்னியாசியுடன், அவரோ அவருக்குண்டான உணவு வகைகளைத்தான் எடுத்து செல்வார். பொதுவாக கனிகளாக இருக்கும். மற்றவர்களை பற்றிய சிந்தனை பொதுவாக அவர்களுக்கு இருக்காது. அதனால் முடிந்தவரை நமக்கு தேவையான உணவை நாமே எடுத்து செல்வதுதான் சரி. ஆ, ராமானுஜா அங்கு காசிக்கு சென்றதும் என் நண்பன் சந்திரசேகர சர்மாவை சென்று பார். ஒரு காலத்தில் என்னுடன் பாடசாலையில் படித்தவன், பிறகு காசிக்கு சென்று அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டான். ஆனால் இருவரும் இதுவரை தொடர்பில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். காசியில் இருந்து அவனுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இங்கு வந்தால் நான் அவர்களுக்கு உதவி புரிவேன். அதேபோல் இங்கிருந்து யாராவது எனக்கு வேண்டப்பட்டவர்கள் அங்கு சென்றால் அவன் உதவுவான். அவனும் ஒரு வேத வித்து, காசியில் மிகவும் பிரசித்தி பெற்றவன். சித்தப்பா, நீங்கள் கூறுவதெல்லாம் சரிதான். ஆனால் அடியேனோ அடியேனின் குருநாதருடன் இருப்பேன். அதனால் மற்றவர்களை சந்திக்கும் வாய்ப்பு அடியனுக்கு கிடைக்குமா என்பது தெரியவில்லை. உனக்கு கிடைக்காவிட்டால் என்ன, அந்த சதசுக்கு அவனும் வருவான். உன்னை சந்திக்க சொல்கிறேன். அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் நீ செய்ய வேண்டிய முக்கிய காரியம் ஒன்று இருக்கிறது. இப்பொழுதுதான் நீ முதல் முறையாக காசிக்கு செல்கிறாய். அங்கு அத்திம்பேருக்கு நீ தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது முக்தி கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு வரை செல்வதால் இந்த காரியத்தையும் செய்துவிட்டு வா. அவசியம் செய்கிறேன். செய்ய மாட்டேன் என்றோ செய்யக்கூடாது என்றோ இல்லை. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவிற்கு இனிதான் முக்தி கிடைக்க வேண்டும் என்பதில்லை. ஸ்ரீவைகுண்டத்தில் அவருக்கு மிகப்பெரிய சேவை கொடுக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் அப்பா அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர், பாகவதோத்தமர், சாஸ்திர விஷயங்களையும் அனுஷ்டானங்களையும் முறையாக பின்பற்றியவர். இவை எல்லாவற்றையும் மீறி பகவானின் நாமாவளியில் அவருக்கு அதீத நம்பிக்கை இருந்தது. அதை சதா சர்வ காலமும் ஹரிநாமத்தை அவர் ஜபித்துக் கொண்டே இருப்பார். இதுதான் அப்பாவிற்கு இருந்த மிகவும் சிரேஷ்டமான குணம். அதனால் அவர் பகவானின் திருவடியை அடைந்திருப்பார். இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இத்தருணத்தில் வேறொரு விஷயத்தையும் அடியேன் சொல்ல விரும்புகிறேன். காசியில் யாருடைய உயிர் பிரிகிறதோ அவர்களுக்கு முக்தி உடனடியாக கிடைக்கும் என்பது ஐதீகம். சராசரியான மனிதன் வேறு எங்காவது மாண்டால் அவனுக்கு தர்ப்பணம், சிரார்த்தம் என்பதெல்லாம் செய்ய வேண்டி உள்ளது. ஆனால் காசியில் உயிர் துறப்பவர்களுக்கோ இதெல்லாம் அவசியமில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு காரணம், அங்கு ஒருவர் மடிந்தவுடன் அங்கு குடிகொண்டுள்ள அந்த காசியை பரிபாலித்துக் கொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் இறந்தவர் உடலின் காதருகே சென்று ராம 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 என்று மூன்று முறை கூறுவதாக சொல்லப்படுகிறது. அந்த ராமநாமத்தை அவர் சொல்வதால் தான் அந்த ஆத்மாவிற்கு உடனே முக்தியும் கிடைக்கிறது. அதன்பின் அந்த ஆத்மாவிற்கு எந்தவிதமான தர்ப்பணமோ வேறு ஏதோ காரியமோ சடங்குகளோ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் அந்த க்ஷேத்திரத்தின் விசேஷம். இதைத்தான் அப்பா எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பார். அதனால் அவருக்கு முக்தி கிடைத்திருக்குமா என்ற சந்தேகம் தேவையற்றது. ஆனால் அந்த வம்சாவளியில் வருபவர்கள் சில சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு சில காரியங்கள் செய்ய வேண்டியதால் உங்கள் விருப்பப்படி என் குருநாதரிடம் அனுமதி பெற்று காசிக்கு அருகே இருக்கும் ஹரித்வாரத்திற்கு சென்று காசி விஸ்வநாதரிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சரி, நேரமாகிக் கொண்டிருக்கிறது, புறப்படலாம். Thank you.
சென்று வாருங்கள். சரி பெரியம்மா, வருகிறேன். வருகிறேன் சித்தப்பா. நல்லது. வருகிறேன், வருகிறேன் அம்மா. சரி, நீ தெளிவு பெற வேண்டிய விஷயம் என்ன? ஆச்சாரியரின் வியாதியை அடியின் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நடுத்தர வயது ஆண்கள் நண்பர்களுக்கும் மனைவிக்கும் இடையே படும் பாட்டை காமெடி கலந்து இமோஷனலா சொல்லியிருக்காரு. கிரிக்கெட் பிரதானமாக இருந்தாலும் அதற்குள் வாழ்க்கையின் நிறைய அர்த்தங்களை வைத்து சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் சென்னை 28-2